நமது வரி கட்டமைப்பு வலுப்படுத்தப்படும். அதன்படி சுகாதார பராமரிப்பு போன்ற சிங்கப்பூரின் அதிகரித்து வரும் தேவைகளுக்கு நிதியளிப்பதற்காக கூடுதல் வருவாய் திரட்டப்படும். வரி குறித்த இந்த மாற்றங்கள் மேலும் நியாயமான கட்டமைப்புக்கு பங்களிக்கும். அனைவரும் இதற்கு பங்களிப்பர். ஆனால் அதிக செல்வமுடையோர் கூடுதலாக பங்களிப்பர். அதிக வருமானம் ஈட்டுவோர் தனிநபர் வருமான வரியை அதிகமாக செலுத்துவார்கள். சொத்து வரிகள், குறிப்பாக அதிக மதிப்புடைய சொத்துகள் மீதான வரிகள் அதிகரிக்கப்படும். சொகுசு கார்களுக்கும் அதிக வரி விதிக்கப்படும். இதற்கிடையே பொருள் சேவை வரி 2023 வரை தாமதிக்கப்பட்டு 2 ஆண்டுகளில் படிப்படியாக உயர்த்தப்படும். மேம்படுத்தப்பட்ட உத்தரவாத தொகுப்பு திட்டம் அனைத்து சிங்கப்பூரர்களுக்கும் பொருள் சேவை வரி உயர்வின் தாக்கத்தை குறைக்க அடுத்த 5 ஆண்டுக்கு உதவும். பெரியவர்களான சிங்கப்பூரர் ஒவ்வொருவருக்கும் 1600 வெள்ளி வரை ரொக்கம் வழங்கப்படும். குறைந்த வருமானம் ஈட்டும் மூத்தோருக்கு கூடுதலாக 600 வெள்ளி முதல் 900 வெள்ளி வரை ரொக்கம் வழங்கப்படும். தகுதி பெறும் வீடமைப்பு வளர்ச்சிக் கழக வீடுகளில் வசிக்கும் குடும்பங்கள் 570 வெள்ளி வரை யூசேஃப் தள்ளுபடிகள் பெறுவர். 20 வயதுக்கும் குறைவான ஒவ்வொரு பிள்ளைக்கும், 55 வயதுக்கும் மேற்பட்ட மூத்தோருக்கும் தங்கள் மெடிசேஃப் கணக்கில் 450 வெள்ளி நிரப்பப்படும். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 400 வெள்ளி சமூக மேம்பாட்டு மன்ற பற்றுச்சீட்டுகள் வழங்கப்படும். அவற்றை குடியிருப்பு வட்டாரங்களில் உள்ள கடைகள், உணவங்காடிகள், பேரங்காடிகள் ஆகியவற்றில் பயன்படுத்தலாம். அதோடு நிரந்தர பொருள் சேவை வரி பற்றுச்சீட்டு திட்டமும் மேம்படுத்தப்படும். அதன் மூலம் குறைந்த நடுத்தர வருமான குடும்பங்களுக்கும் பணி ஓய்வு பெற்றவர்களை கொண்ட பெரும்பாலான குடும்பங்களுக்கும் தொடர்ந்து பொருள் சேவை வரி தள்ளுபடிகள் கிடைக்கும். கல்வி கட்டணங்கள், பொது கார் நிறுத்துமிட கட்டணங்கள் போன்ற அரசாங்க கட்டணங்கள் 2023 உயர்த்தப்படாது. அதிக செல்வமுடையோர் தாங்கள் பெறும் பயன்களை காட்டிலும் கூடுதலாக வரி செலுத்துவர். குறைவான செல்வம் படைத்தோரும் தொடர்ந்து வரி செலுத்துவர், ஆனால் குறைவாக செலுத்துவர். மாறாக அவர்கள் கூடுதல் பயன்களை பெறுவர். நமது நாளைய இலக்குகளுக்கு நாம் இவ்வாறே நிதியளிப்போம்.